வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம வந்து இலக்கண பகுதி பார்க்கலாம். இலக்கண பகுதியில் ஒருமை பன்மை அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு கற்றுக்கலாம். இலக்கணம், இலக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருமை பன்மை அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஒருமை, ஒருமை அப்படின்னா ஒன்றை மட்டும் குறிப்பது ஒருமை. நம்ம ஒருமைன்றத வந்து ஆங்கிலத்தில் சிங்குலர் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம், பன்மைன்றத ப்ளூரல் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. பன்மை அப்படின்னா ஒன்றிற்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பன்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஒருமை அப்படின்னா ஒன்று ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பால் இருந்தால் அது ஒருமை, நிறைய பால் இருந்துச்சுன்னா அது பன்மை. ஸோ அதுதான் வந்து ஒருமை பன்மை. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆறு விதிகள் இருக்குது. அந்த ஆறு விதிகளை பயன்படுத்தி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஒருமை பன்மையை நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து பொதுவான விதி. பொதுவான விதி அப்படின்னா எல்லா ஒருமை சொற்களையும் நீங்கள் பன்மை சொற்களாக மாற்றும் போது காயில் இந்த ரெண்டு எழுத்துக்களும் கன்ஃபார்மாக வரணும். அதுதான் பொதுவான விதி, ஓகேங்களா. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள், வீடு. வீடுன்றது ஒருமை, ஒரே ஒரு வீடை மட்டும் குறிக்கும். பன்மைன்றது வந்து வீடுகள் அப்படின்னா நிறைய வீடுகளை குறிக்கும். ஸோ இந்த வீடுன்ற இந்த சொற்களுக்கு பக்கத்தில் கா இல் இந்த பொதுவான விதியை நம்ம போட்டு எழுதுறோம். அப்போ இது வந்து பன்மையாக மாறுது. அடுத்தது பந்து. பந்துன்றது ஒரே ஒரு பந்து, பால், ஒரே ஒரு பாலை மட்டும் நமக்கு குறிக்கும். பந்துகள் காயில் அப்படின்னு இந்த ரெண்டு எழுத்தையும் நம்ம சேர்க்கும் போது அது என்னவா மாறுது, பன்மையா மாறுது. அதுதான் இந்த காயில்ன்றது வந்து எல்லா பன்மை சொற்களுக்கும் பொதுவா வர எழுத்துக்கள் தான். அதனால்தான் நம்ம இதை பொதுவான விதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகே, விதி இரண்டு இல்ல பாத்தீங்க அப்படின்னா மரம், மரங்கள் இல்லை இம் என்ற எழுத்துல முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இம் என்ற எழுத்துல முடிஞ்சா என்ன எழுத்து வேணா இங்காயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்து எழுதணும். பன்மை சொற்கள்ல மரம், மரங்கள். ரெண்டாவது பாருங்க பழம். இதுலயும் என்ன சொல்ல எழுத்துல முடிஞ்சிருக்கு, இம் என்ற எழுத்துல முடிஞ்சிருக்கு. இந்த இம் என்ற எழுத்து தான் நம்ம என்ன செய்யணும், நீக்கிட்டு இம்முக்கு பதில் நம்ம இங்க என்ன சேர்த்துடுவோம், இங்கு. ஸோ இங்காயில் காயில்ன்றது வந்து பொதுவான விதி, எல்லா பன்மை சொற்களுக்கும் நமக்கு வரும், ஓகேவா. அதனால பழம், பழங்கள் இது வந்து பன்மையா, இந்த பழம்ன்றது வந்து சிங்குலர் அதாவது ஒருமை, இதை வந்து நம்ம பன்மையா மாற்றும் போது இங்காயில் அப்படின்ற அந்த எழுத்துக்கள் வந்து வரும். அடுத்தது விதி மூன்று. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இல் என்ற எழுத்து கொடுத்துருக்காங்க. இல்லை இல் என்ற எழுத்துல முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த எழுத்து இர் என்ற எழுத்தாக மாறும். எக்ஸாம்பிள் பல், பா இல் இந்த இல் என்ற எழுத்துல முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இல் வந்துச்சுன்னா என்னவா மாறும், இந்த இல் வந்து இந்த இர்ரா மாறும். ஸோ இர் கா இல், கா இல்ன்றது என்னது, பொதுவான விதி. ஸோ பல்ன்றது ஒருமை, பற்கள் அப்படின்றது வந்து பன்மை. அதே மாதிரி கல், கல்ன்றது இங்க என்ன முடிஞ்சிருக்கு, இல்லெல்லாம் முடிஞ்சிருக்கு. இந்த இல் என்ற எழுத்து நம்ம பன்மையா எழுதும் போது இர் என்ற எழுத்தா மாறும். அதனால இந்த கல்ன்றது கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாறு, இந்த இல்லை எடுத்துட்டு நம்ம இங்க என்ன போட போறோம், இர் போடுறோம். அப்ப கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாறும், பன்மையா மாறும். அடுத்தது விதி நான்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த இல் பெரிய இல், ஓகேவா. இந்த இல் வரும்போது இட் என்ற எழுத்தா மாறும். முள், மோ இல், இந்த இல் வந்து இங்க என்னவா மாறுது, இட் என்ற எழுத்தா மாறுது. அப்ப முட்கள் இது பன்மை, முள் முட்கள். நாள், நாள்ன்றது ஒரே ஒரு நாளை மட்டும்தான் குறிக்கும். ஸோ அது ஒருமை. இங்கே வந்து இந்த இல் பெரிய இல் வந்திருக்கு. அப்போ இந்த இல் வந்து இந்த இடத்துல என்னவா மாறும், பன்மையாக மாறும்போது இட்டாக மாறும். ஸோ இது நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். டேஸ், நாள்ன்றது ஒரே ஒரு நாள், நாட்கள்ன்றது நிறைய நாட்களை குறிக்கும். அடுத்தது விதி ஐந்து. இது பாருங்கள், இதில் ரெண்டு சொல்லி இன், இந்த இன் வந்துச்சுன்னா என்னவா மாறும், இர் என்ற எழுத்தா மாறும். எக்ஸாம்பிள் மன்னன், மன்னன்றது அரசனை குறிக்கும், ஒரே ஒரு அரசனை மட்டும் குறிக்கும். இதுல இன் என்ற எழுத்துல முடிஞ்சிருக்கு. அப்ப இதை நம்ம நீக்கிட்டு இந்த இடத்துல இர் மாத்தி காயில்ன்ற பொதுவான விதி நமக்கு வரும். ஸோ மன்னன், மன்னர்கள். மன்னன்றது ஒருமை, மன்னர்கள்ன்றது பன்மை. மாதிரி இந்த இர் இன்ன்ற இந்த ரெண்டு சொல்லி எழுத்துல முடிஞ்சிச்சு அப்படின்னா இர்ரா தான் மாறும். இந்த இன் வந்து இர்ரா மாதிரி காயில் அப்படின்ற பொதுவான விதி நமக்கு பன்மையில் வரும்.
அடுத்தது விதி ஆறு, சரிங்களா? இதுல எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஓரெழுத்து சொற்கள். ஓரெழுத்து சொற்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இக்காயில் அப்படின்ற எழுத்துக்கள் வந்து இதுல வந்து இக்கு சேர்க்கணும். நம்ம பூ, பூன்றது ஃப்ளவர், ஓர் எழுத்து சொல். இதுக்கு வந்து நம்ம என்ன சேர்க்கணும், பன்மையா நம்ம அதை மாற்றும் போது பூக்கள், இக்காயில் பூக்கள் அப்படின்னு சேர்க்கணும். இக்க சேர்த்துட்டு காயில்ன்றது பொதுவான விதி, நம்ம அதை சேர்க்கணும். அடுத்தது ஈ, ஈன்றது என்னது, ஹவுஸ் ஃப்ளை. நம்ம ஈ பார்த்துருக்கோம்ல, அது வந்து ஈன்றது வந்து ஓர் எழுத்து சொல், ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம என்ன பன்மையா மாற்றும் போது இக்காயில் நம்ம சேர்க்கணும், ஈக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அடுத்தது பார்த்தீங்கன்னா புறா, தேனி. இப்போ இந்த ஒரு ஒரு சொல்லுடைய கடைசி எழுத்து நெடிலா முடியும் போது அந்த எழுத்துக்களுக்கு வந்து அந்த சொற்களுக்கு வந்து நம்ம பன்மையா மாற்றும் போது இக்காயில் சேர்க்கணும். நெடில் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், குறில் நெடில் நம்ம படிச்சிருக்கோம்ல. இப்போ புறா இதில் பார்த்தீங்கன்னா ரான்றது நெடில் எழுத்து. ஸோ இந்த சொற்களுக்கு வந்து நம்ம பன்மையா எழுதும்போது இக்காயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்க்கணும், ஓகே? அடுத்தது தேனி, இதில் பாருங்க நீன்றது என்ன எழுத்து, நெடில் எழுத்து. ஸோ இந்த நெடில் எழுத்து வரும்போது என்னவா மாறும், பன்மையா மாற்றும் போது இக்காயில் நம்ம சேர்த்து தேனீக்கள் அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி எல்லா சொற்களுக்குமே ஏதோ வேற ஏதாவது சொல் கொடுத்து அதில் வந்து நெடில் எழுத்துல முடியும் போது அந்த எழுத்து வர அந்த சொல் வந்து பன்மையா மாறும்போது இக்காயில் சேர்க்கணும். அதில் வந்து ஒருமை அதாவது ஓரெழுத்து சொல் வந்துச்சுன்னா அதுக்கு இக்காயில் போட்டு நம்ம பன்மையாக எழுதணும். அதே மாதிரி நெடில் எழுத்துல முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த சொல்லுக்கும் நம்ம பன்மையாக எழுதும் போது இக்காயில் சேர்த்து எழுதணும். புறா, புறாக்கள். தேனி, தேனீக்கள். ஓகே சில்ட்ரன், ஓகே சில்ட்ரன், இன்னைக்கு வந்து நம்ம ஒருமை பன்மை அப்படின்னா என்ன நம்ம கற்றுக்கிட்டோம், அதனுடைய விதிகளையும் கற்றுக்கிட்டோம். நீங்கள் என்ன செய்யுங்க, கிளாஸில் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய வேர்ட்ஸை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன்.